ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முதல்ல அதுக்கு உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். இப்போ ரெண்டு பேர் வந்து நம்ம வீடியோவுக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. விசிட்டிங் விசாவில் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கன்சல்டன்சிக்காரங்க வந்து இல்லை, அங்கே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அங்கே போய் நீங்கள் வேறு விசா மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்பாதீங்க, அது வந்து 100% ஃபேக். அந்த கன்சல்டன்சியே ஃபேக்கான கன்சல்டன்சின்னு நான் சொல்லுவேன். எந்தெந்த விசால வந்துட்டு எப்படி எப்படி ஒர்க் பண்ணலாம், எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க, டீட்டெயிலா என்னென்ன எப்படி எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். இப்ப நீங்க ஸ்டூடெண்டா வர்றீங்க, ஸ்டூடெண்ட் விசால வர்றீங்க அப்படின்னா, நீங்க ஸ்டூடெண்ட் மட்டும்தான் வர்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து வீக்லி 20 hours ஒர்க் பண்ணிக்கலாம். இதே உங்க கூட டிபெண்டன்ட் வராங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட் நீங்க 20 hours ஒர்க் பண்ணலாம், உங்க டிபெண்டன்ட் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க ஒர்க் விசால வர்றீங்க அப்படின்னா, ஒர்க் விசால வர்றவங்களும் நீங்க எந்த எந்த விசால வர்றீங்களா, இப்ப கேர் ஹோம் விசால வர்றீங்க அப்படின்னா, நீங்க கேர் ஹோம் விசால அந்த கேர் ஹோம்ல நீங்க வந்து 40 hours ஒர்க் பண்ணலாம். இல்ல அவங்க ஃபுல் டைம் கொடுத்தாலும் நீங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம். இல்ல அவங்க கிட்ட வேலை இல்ல, 40 hours தான் தராங்க அப்படின்னா, நீங்க எக்ஸ்ட்ரா வேற கேர் ஹோம்ல ஒரு எக்ஸ்ட்ரா 20 hours ஒர்க் பண்ணிக்கலாம். இதே நீங்க கேர் ஹோம் விசால வந்துட்டு வேற வேற வேலை பார்க்க முடியாது. இதே கேர் ஹோம் விசால வந்துட்டு நான் வந்து வேற ஆஃப் லைசன்ஸ்ல இல்ல பெட்ரோ சைட்ல ஒர்க் பண்றேன்னா அது வந்து முடியாது. அதே மாதிரி வேற வேற ஒர்க் விசால வந்துட்டு நீ வேற எந்த ஒர்க் எந்த விசால வர்றீங்களோ அதே ஒர்க் ரிலேட்டடா தான் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா 20 hours பார்க்க முடியும். இது ஒரு மெயினான பாயிண்ட். நீங்க வெளியில ஒர்க் பண்ணி இமிகிரேஷன்ல வந்து யாராவது புடிச்சிட்டாங்க அப்படின்னா, உடனே அது ரிமார்க் பாயிண்ட் ஆயிரும். அது அதுல கவனமா இருந்துங்க. அதே மாதிரி இந்த விசிட்டிங் விசால வந்துட்டு ஒர்க் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்றது, விசிட்டிங் விசால வந்துட்டு ரொம்ப நாள் இருந்துட்டு இல்லீகலா இங்கேயே வேற இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா இப்ப வந்து யூகே கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரூல்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க விசிட்டிங் விசால வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, அவங்க பிடிச்சாங்கன்னா உங்களை பேன் பண்ணி, மறுபடியும் திரும்பி கண்ட்ரிக்கு வராத மாதிரி பேன் பண்ணி உடனே ஊருக்கு பேக் பண்ணிடுவாங்க. அதுல கவனமா இருந்துங்க. ஆனா கன்சல்டன்சி சொல்லுவாங்க உங்ககிட்ட, நீங்க வந்து விசிட்டிங் விசால போகலாம், அங்க போய் நீங்க விசா மாத்திக்கலாம், 5 லட்சம் ரூபா தான் செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யாரும் நம்பிடாதீங்க, ரொம்ப கவனமா இருந்துங்க. இதை பத்தி வேற ஏதாவது விசா இதை பத்தி டீட்டெயில் வேணும், ஏதாவது நல்ல கன்சல்டன்சி வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல எங்க மெயில் ஐடியும் கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். கான்டாக்ட் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சி யூ, பாய்.